அரசு தேர்வுகளில் முறைகேடுகளை பார்க்கும் மாணவர்களை டிஎன்பிஎஸ்சி குற்றவாளியாக்குவதாக உயர்நீதிமன்ற மதுரை கிளை தெரிவித்துள்ளது போலீஸ் சான்றிதழ் கொடுத்து காவல்துறை வணிக வரித்துறை உள்ளிட்ட பணியில் சேர்ந்த நான்கு பேரை பணிநீக்கம் செய்து நடவடிக்கை எடுத்தது குறித்து அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்ட நீதிபதிகள் வழக்கு விசாரணையை வரும் நவம்பர் ஒன்றாம் தேதிக்கு ஒத்திவைத்தார் TNPSC தேர்வில் போலீஸ் சான்றிதழ் கொடுத்து காவல்துறை வணிக வரித்துறை உள்ளிட்ட பணியில் சேர்ந்த நான்கு பேரை பணி நீக்கம் செய்து நடவடிக்கை எடுக்குமாறு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது இது தொடர்பாக மதுரை திருமங்கலத்தைச் சேர்ந்த சக்திராவ் என்பவர் தாக்கல் செய்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு நீதிபதிகள் எஸ் எம் சுப்பிரமணியம் பி புகழேந்தி அமர்வில் விசாரணைக்கு வந்தது அப்போது அரசு தரப்பு தாக்கல் செய்த லஞ்ச ஒழிப்புத்துறையின் அறிக்கையை படித்து பார்த்த நீதிபதிகள் அதிருப்தி தெரிவித்தனர் பதினான்கு பேர் போலீஸ் சான்று கொடுத்தது என்று குறிப்பிட்டுள்ள நிலையில் எந்த நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றால் மாணவர்கள் மத்தியில் எவ்வாறு நம்பிக்கையை ஏற்படும் என்றும் நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர் போலீஸ் சான்றிதழ் கொடுத்து பணியில் சேரும் மாணவர்கள் எவ்வாறு மக்களுக்கு சேவை செய்வார்கள் என்றும் அவர்களால் சமூகத்திற்கும் நாட்டிற்கும் ஆபத்துதான் ஏற்படும் என்றும் நீதிபதிகள் கூறினர் போலீஸ் சான்றிதழ் கொடுத்து காவல்துறை வணிக வரித்துறை உள்ளிட்ட பணியில் சேர்ந்த நான்கு பேரை பணி நீக்கம் செய்து நடவடிக்கை எடுத்து அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்ட நீதிபதிகள் வழக்கு விசாரணையை வருகின்ற நவம்பர் ஒன்றாம்